ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேகாஸ் இல்லம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து லெமன் சாதம் அண்டு சின்ன வெங்காயம் தொக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோ பார்க்கலாம். லெமன் சாதம் செய்ய போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் வந்து தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெமன் சாதம் அண்டு அவியலுக்கு வந்து தேங்காயே யூஸ் பண்ணுங்கள், நல்ல கமகம வாசனையோடு இருக்கும். 3 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை வந்து நிறைய ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 3 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் காய பவுடர். காரத்துக்கு வத்தல் வந்து கிள்ளி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நல்லா கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். சிலர் வந்து கொதிக்க வைக்காமே செய்வாங்க, நம்மளுடைய விருப்பம்தான். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாதத்துக்கு வந்து தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாதத்துக்கு வந்து சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உதிரியான சாதத்தில் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் தொக்கு தான் செய்ய போகிறேன். ஒரு பவுல் அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நான் வந்து உரித்து எடுத்துருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். கடாயில் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தாளிக்காமல் கூட செய்யலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி எடுத்துக்கோங்க, நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா பச்சை வாசனை போகிறதும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறதும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த கரைசலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வெந்து வந்தாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் பல்லாரி வச்சு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்றைக்கி வந்து லெமன் சாதம் அண்டு சின்ன வெங்காயம் தொக்கு தான் எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோ பார்த்தோம். சின்ன வெங்காயம் தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பல்லாரி வச்சு செய்யலாம் இதே மெத்தடில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.